அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம 7th சாப்டர் உண்மையான அன்பா அல்லது தற்காலிக ஈர்ப்பா என்ற தலைப்பினுடைய தொடர்ச்சியை பற்றி படிக்க போகிறோம். இன்னைக்கு உள்ள வயசு பிள்ளைங்க எல்லாருமே ஒருவித மோகத்திலையும் ஈர்ப்பிலையும் இருக்கிறத பார்க்கலாம். ஒருதலை காதல் என்ற பேரில் பிள்ளைங்க தங்களுடைய எதிர்பாலினத்தின் மேலே அதிகமான ஈர்ப்பில் இருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் இதில் அதிகமாகவே கவரப்பட்டு இருக்காங்க. காதல் என்ற பேரில் பெண் பிள்ளைங்க ஒரு பையனை மட்டும் காதலிக்கிறது இல்லை, ஆனால் அவனுடைய சமுதாயத்தையும் அவனுடைய மதத்தையும் வாழ்வியல் முறையையும் சேர்த்தே காதலிக்கிறாங்க. தன்மேல அவனுடைய கவனம் வரணும்னு சொல்லி பெண் பிள்ளைங்க அந்த பையனை குறித்து வீண் புகழ்ச்சி பேசுவாங்க. இதன் மூலமாக தங்களை தாங்களே ஒரு தீமைக்கு ஒப்பு கொடுக்குறாங்கங்கிறத அறியாமலேயே செய்கிறாங்க. ஆனால் பவுலார் தீமை விட்டு விலகியிருங்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறத வாசிக்கிறோம். எனவே காதல் என்கிற அந்த மோகமான காரியத்தை விட்டு பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் திரும்ப வேண்டும். இப்படி உணர்ச்சி வசப்பட்டு காதலிப்பது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லதல்ல. இந்த உணர்ச்சி அல்லது ஈர்ப்பு உங்களை உயர்த்துவதற்கல்ல, தாழ தள்ளுவதற்கே காரியமாக இருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, இந்த ஈர்ப்புனால் பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பகல் கனவு, காதல் கோட்டை ஆகிய இவைகள் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தகுதியற்றவர்களாக மாற்றிவிடும். எனவே தயவு செய்து உங்கள் நிலையை உணர்ந்து மனம் திரும்பி தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய ஊழியத்திற்கென்று உங்களை ஒப்புக்கொடுத்து தேவ சிந்தனையோடு சீர்பொருந்துங்கள். சரி, இப்போ வாலிப பிள்ளைங்க எல்லாருக்குமே உங்கள் மனசில் தோன்றுற ஒரு கேள்வி இருக்கும். அப்போ நாங்கள் காதலிக்கவே கூடாதா? காதலிக்கிறது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான், அது ஆமாம் என்பதே. ஏன் அப்படின்னா, கற்றுக்கொள்ளும் பருவத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு இந்த மோக உணர்வு தேவையற்றது. உங்களுடைய சிந்தனை ஆவிக்குரிய காரியங்களின் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் தங்கள் சுயநிலையை உணர்ந்து சுய கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தையும் அதற்குரிய காரியங்களையும் விட்டு கவனத்தை சிதற செய்கிற எந்த ஒரு காரியமும் முக்கியமானது அல்ல. இதில் காதலும் அடங்கும். தேவ ஞானம் மற்றும் அவருடைய வழிநடத்துதல் இல்லாத காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மிகவும் சஞ்சலமுடையதாக இருக்கும். இத்தகைய காதல் திருமணத்தில் சச்சரவு, சண்டை, அந்நியப்படுதல், உண்மையின்மை, விருப்பமின்மை ஆகியவை அதிகமாய் காணப்படும். முடிவில் ஒருவருக்கு மேல் உள்ள ஒருவரின் அன்பு தணிந்து போய்விடும். சுயம் அங்க பிரதானமாய் காணப்படும். எனவே ஜாக்கிரதையோடு தேவ சிந்தை நிறைந்தவர்களாய் வாழ நாம் ஜபம் செய்வோம். ஏனென்றால் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவருக்குள் சமாதானமானதாயும் சாட்சியுள்ளதாயும் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சியாய் இருக்கிறது. எனவே உலக சிந்தனை, மோகம் ஆகியவை சிந்தனையை ஆட்கொள்ளாதபடிக்கு இடைக்கட்டி கொள்ளுங்கள். சரியான சிந்தனை நமக்கு இருக்கும் பொழுது சரியான செயல்களை செயல்படுத்துவோம். நம்முடைய ஈர்ப்பை பாதுகாத்து கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் அது தவறான வழியில் வாழ வாலிபர்களை கொண்டு சென்றுவிடும். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஒன்று மட்டும் மனசில் நல்லா வச்சுக்கோங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய அல்லது சிந்திக்க வேண்டிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக தேவனோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். இது தேவனுக்கு பிரியமானதா, இது தேவனுடைய சித்தம் இருக்கிறதா என்பதை அறிந்து செயலாற்ற வேண்டும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, தேவனுடைய உண்மையான அன்பை உணர்ந்தவர்களாய், அதை அனுபவித்தவர்களாய், அதை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும். மேலும் அதை பெற்றுக்கொள்ளத்தக்க, அதை வெளிக்காட்டக்கூடிய வாழ்க்கை துணையமைய ஜெபிக்க வேண்டும். இதுவே தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. எனவே உண்மையான அன்பை உணர்ந்து தற்காலிக ஈர்ப்பாகிய மோகத்தை வெறுத்து
தேவனுக்கு பிரியமாக வாழ தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.